ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோரன். திருச்சிட்டம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலநருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிட்டம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமூலர் அருள் செய்த திருமந்திர வேள்வியில் இன்றைய தினம் சுவாமிகள் இரண்டாம் தந்திரத்தில் சிவநிந்தை கூடாமை என்கிற பகுதி பற்றி விரித்துள்ள செய்திகளை நாம் காண்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உலகிலே கடவுளை பலபட வணங்குகின்ற முறை நாம் கண்கூடாக பார்த்து வருகிற ஒன்று. தெய்வங்கள் பல்வேறு நிலையிலேயும் அவற்றினுடைய உருவம் அமைப்பு மற்றும் தோற்றம் பற்றி பல்வேறு செய்திகளுடன் உலகத்தார் வழிபட்டு வருகின்ற நிலையை நாம் அறிவோம். இப்படி கடவுளர் பல்வேறு நிலையிலே வணங்கப்பெற்றிருந்தாலும் கூட தனித்துவமாக தனிப்பரம்பொருளாக முதற்பொருளாக சிவபரம்பொருளே விளங்குகின்றது என்கின்ற அந்த உண்மையை நிலைநாட்டுவது நம்முடைய சைவ சமயம். உயிருக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அந்த தொடர்பு எந்த அளவிற்கு உயிருக்கு துணை செய்கின்றது என்கின்ற செய்திகளையெல்லாம் விரித்து பேசுவது சைவ சமயம். ஏன் உயிர் இறைவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது, அல்லது ஏன் உயிர் இறைவனை அடைவதற்கு இத்துணை துன்பப்படுகிறது சிரமப்படுகிறது, ஏன் உயிர் இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை நம்முடைய சமயத்தார் கேட்டு அவற்றிற்கு பதில் சொல்லுகின்றார்கள். எல்லா உயிரும் இறைவனை ஒன்று போல அறிவதில்லை. நான் முன்பே சொன்ன போல பல்வேறு வடிவங்களிலேயும் பல்வேறு பெயர்களிலும் அந்த கடவுளானது வணங்கப்பெற்று வருகிறது. ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று சைவ சமயம் இறைவனுக்கு பெயரும் கிடையாது உருவும் கிடையாது, அவனுக்கு அவற்றையெல்லாம் நாம் தான் சூட்டி மகிழ்கின்றோம், அவனுக்கு அவையெல்லாம் கிடையாது என்று பேசுவது தான் நம்முடைய திருமுறை. எனவே இறைவனை உருவம் அரு உருவம் அருவம் என்கின்ற மூன்று நிலையிலே உணர்ந்து மூன்றையும் கடந்து சொரூப நிலையிலே அறிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு அறிவாய் விளங்குகின்ற அந்த பரம்பொருளை அறிவாலேதான் அறிந்து கொண்டு ஆனந்தப்பட முடியும் என்கிற முடிந்த முடிவாக சைவ சித்தாந்தம் காட்டுகிறது. அதனாலேதான் இந்த தத்துவத்திற்கு சித்தாந்தம் என்கிற பெயரிட்டார்கள் பெரியவர்கள். அந்தம் என்றால் முடிவு, சித்தம் என்றாலும் முடிவு, இது முடிந்த முடிவு, இதற்கு மேல் முடிவு கிடையாது என்கின்ற நிலையிலே தத்துவாதீதமாக விளங்குகின்ற பரம்பொருளை தத்துவங்களை கொண்டு உய்த்து உணர்ந்து பிறகு தத்துவங்களை நீங்கி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை நிலை. அறிந்து கொள்வதற்காக தரப்பெற்ற கருவி கரணங்கள் அடைந்து விடுவதற்கு பயன்படாது. அதை நாம் ரொம்ப தெளிவாக நாம் நம்முடைய சமயத்திலே சொல்லி வருகிறோம்.
இறைவன் அவனுடைய குணம், அவனுடைய வடிவம், அவனுடைய நிலை என்று இவ்வாறெல்லாம் பல்வேறு விதமாக நாம் சிந்தித்தும் பேசியும் வருகின்ற செய்திகள் எல்லாம் நாம் நம்முடைய கருவிகரணங்களினாலே அறிகின்ற செய்திகள்தான். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து அறிவினாலே அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை நம்முடைய சைவ சித்தாந்தம் தெளிவாக விளக்குகிறது. அந்த அறிவினாலே அறிவது என்கின்ற பொழுதுதான் அந்த அறிவு எந்த அறிவு என்பதிலே பேதம் ஏற்பட்டு, அது பாச அறிவா பசு அறிவா இரண்டும் இல்லை, அது பதி அறிவு என்றெல்லாம் நாம் பேசி வருகிறோம். எனவே திருமூலர் இங்கே சொல்ல வருகின்ற கருத்து எல்லா கடவுளருக்கும் மூலமாக விளங்குகின்ற ஒரு சிவம் என்கிற காரணத்தினாலே தான் சிவத்திற்கு சுரூப நிலையும், பிறகு சுரூப நிலையிலிருந்து அருவ நிலையும், அருவ நிலையிலிருந்து அரு உருவ நிலையும், அரு உருவ நிலையிலிருந்து உருவ நிலையும் நாம் சொல்லி வருகிறோம் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அவர் முதலிலே சொல்லி முடித்தார். ஆக ஒருவர் சிவனை அறிந்து கொள்வது என்பது முதல் நிலை, சிவனை உணர்ந்து கொள்வது என்பது இரண்டாவது நிலை, சிவனை அனுபவிப்பது என்பது மூன்றாவது நிலை. ஆனால் இவற்றிற்கெல்லாம் மிக கீழாக இருப்பது சிவனை அறியாமல் இருப்பது, அறிந்து வணங்காமல் இருப்பது, அறிந்தும் வணங்காமலும் இருந்தும் நிந்தை செய்வது, இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான நிலை. அறியாமல் இருப்பது மோசம், அறிந்து வணங்காமல் இருப்பது அதைவிட மோசம், அறிந்தும் வணங்காமலும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நிந்தை செய்வது, அதை திருமூலர் ரொம்ப விளக்கி பேசுகிறார். அந்த பகுதி தான் இது, சிவநிந்தை கூடாமை என்று சொல்லுகிறார். அதை அவர் சொல்லுகிற பொழுது சிவனை நிந்தை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நிந்தை செய்வாரோடு இணங்கவும் கூடாது என்பதை ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார். நான் என்ன சார் பண்ணுறது, அவர் திட்டுறாரு, நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன்னா அதை திருமூலர் ஒப்புக்கொள்ளவில்லை, அதை திருமூலர் ஒப்புக்கொள்ளலை. நம்மை விட வலுவானவர்கள் தேவர்கள், நம்மை விட வலுவானவர்கள் அசுரர்கள், ஆனால் நீங்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது அவர்களும் வினை பயப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட அசுரர்கள் வானவர்களே சிவனை வணங்காமலும் சிவனை தூஷித்ததாலும் பெறுகின்ற பேறு இழப்புகளை நாம் புராணங்கள் வாயிலாக அறிந்தும் கூட அந்த தவறை நாம் செய்யலாமா என்று கேட்கிறார். தக்கன் போல ஒரு வலிமையானவன் யாரை சொல்ல முடியும், அவ்வளோ வலிமையானவன் அவன், எவ்வளோ வலிமை இருந்து என்ன பண்ணுறது, சிவநிந்தை என்கிற ஒன்றினாலே அழிந்து போனான். ஒன்று தானே, அவனுக்கு பேரே தக்ஷ பிரஜாபதின்னு பேர், பிரஜாபதினா பிரம்மன், தக்ஷ பிரஜாபதி பிரம்மனுக்கு விதின்னு பேர், இவனுக்கு பேர் சிறு விதின்னு பேர். அவ்வளோ பெரிய ஆளாகத்தான் இருந்தான், ஆனாலும் கூட சிவநிந்தை என்கிற ஒன்றினாலே அழிந்து போனான். அதை தவறியும் கூட நாம் நினைந்து பார்க்கலாமா என்று சொல்லுகிறான். நாலு பாட்டு செய்கிறார் சிவநிந்தை கூடாமையில், அதை தொடர்ந்து அவர் அடுத்ததாக குரு நிந்தை கூடாமை வருவார். இந்த சிவநிந்தை கூடாமையில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சிவனை நிந்திக்கின்றவர்கள் சிவனுடைய பெருமையை அறியாமல் அவனை சிறு தெய்வம் என்று நினைந்து
அவனை தூஷிக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட இழப்பு ஏற்படும் என்பதை முதல் பாடலிலேயே சொல்லுகிறார். தெளிந்த ஞானத்தின் சிந்தையுள்ளே அழியார் அவர் அமரராவார். பதினாடி ஆவார்ன்ற சொல்ல வரவழைச்சிக்கணும் நாம். தெளிந்த சித்தை, இந்த பதினாடின்னு ரெண்டாவது வரியில் கடைசியில் இருக்கும் பதினாடின்னு, அதை தூக்கி முதல்ல போட்டுக்கணும். பதினாடி தெளிந்த ஞான சிந்தையுள்ளே அழியுடையார் அமரர். அமரர்னு சொன்னாலும் கூட அது பல்வேறு பதமுத்தி அபரமுத்தியையும் குறிக்கும். அது சிவனை வணங்குகின்ற வழிபடுகின்ற முறையை நம்முடைய திருமூல தேவநாயனார் இந்த முதல் ரெண்டு வரியில் சொல்லுகிறார். எப்படி வணங்கணுமா? பதி நாடி. பதி நாடி என்று சொல்லுகிற பொழுது சிவனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய பதித்துவத்திலே வேறுபாட்டை அறிந்து, இந்த கடவுள் மற்ற கடவுளிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறதே அது எப்படி அப்படின்னு நாடி பதினாடி. இன்னும் ரொம்ப யுனிக்காக இருக்கு, இந்த கடவுள் மட்டும்தான் ரொம்ப சாம்பலை பூசுது, பாம்பை அணியுதுங்கிறாங்க, எலும்பை போட்டிருக்குங்கிறாங்க. அது அடுத்த இன்னொரு பாட்டிலையும் கூட சொல்லுவார். அதை இப்படி வேறு வேறு விதமாக எல்லா கடவுளருக்கும் இது ஒரு தனித்தன்மையாக இருக்கிறதே என்பதை பதினாடி அவர் சொல்லுகிறார். நீ உன்னுடைய கருவி கரணங்களுக்கு தருகின்ற வேலையை காட்டிலும் உன்னுடைய அறிவுக்கு பூசையிலே அதிக வேலை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். கருவி கரணங்களுக்கு அதிக வேலை தருவதை காட்டிலும் அதிக நேரம் அறிவுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இப்போ நாம் வந்து வழிபாடு செய்கிற பொழுது பூ சேகரித்தல், அப்புறம் வந்து பூஜை அந்த உபகரணங்களை எல்லாம் எடுத்து வைத்தல், பிறகு அந்த பூசைக்குரிய இடத்தை தூய்மை செய்தல், அந்த இடத்திலே திருக்கோலம் இடுதல், பிறகு திரு தீபத்தை ஏற்றுதல், அப்பிறகு மலர்களை எல்லாம் இறைவன்பால் அன்போடு சொரிதல் என்று அவன்பால் இருக்கக்கூடிய தோத்திரங்களை பாடுதல் என்றெல்லாம் நாம் அந்த பூசையை செய்து வருகிற பொழுது திருமூலர் சொல்லுகிறார், அதையெல்லாம் செய், அதையெல்லாம் துவக்க நிலையாக கொண்டு பூசையில் அவற்றை செய்து கொண்டிருக்கிற பொழுதே அவற்றை சிவ பூசையிலே நான் இறைவன் என்று பொது நிலையில் நின்றாலும் உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய சிவபரம்பொருள் ஆன்மார்த்தமான அன்பு நிலை அந்த நினைவையே அது வேண்டி நிற்கிறது. அன்புமயமான சிந்தனை பெரும் பொருளாக உயிருக்கு உயிராக இருந்து உள்ளிருந்து தன்னை உணர்த்தி இதுவே முதற் பொருள், இதுவே மூலப்பொருள் என்று நாம் உணருமாறு செய்ததே என்று நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்முடைய பூசையின் முக்கிய அங்கமாக நம்முடைய நினைவு முழுவதும் அவனுக்கு, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அறிவு முழுவதும் அவனுக்கு சமர்ப்பித்து நிற்பதுதான் அந்த முடிந்த பூசையாக அது விளங்குகிறது. பூசை செய்கிறோம் என்கிற நினைப்பு கூட இழந்து நிற்கிற அந்த நிலை
எத்தனையோ உயர்ந்த தேவர்களும் அவர்களுக்கெல்லாம் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய பெருமாட்டியும் அவளுக்கும் மேலாக விளங்கக்கூடிய பராசக்தியும் பூசை செய்தும் அன்பு காட்டிய அந்த பரம்பொருளை இந்த உயிரும் பூசை செய்து அன்பு காட்டுகிறது. எனவே அதை திருமூலர் சொல்லுகிற பொழுது, பதிநாடி தெளிந்த ஞான சிந்தையுள்ளே என்று அதை சொல்லுகிறார். நம்முடைய பூசையினுடைய நோக்கம் அறிவு தெளிவாகி அறிவு முழுவதையும் ஆற்றல் முழுவதையும் அவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்தல்தான் பூசையினுடைய முடிந்த முடிவு. ஏதும் செய்ய இயலாத நிலை, ஏதும் சிந்திக்க இயலாத நிலை என்கின்ற அந்த நிலைதான் பூசையினுடைய முடிந்த முடிவாக விளங்குகிறது. அதை திருமூலர் சொல்லுகிற பொழுது, இவ்வளவு அழகாக அந்த ஒன்றை முக்கால் வரியில் அதை சொல்லியிருக்கிற திறம் பார்க்கிற பொழுது, நம்மிடம் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான், நம் பூசையின் போது சிவம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்கிற அந்த செய்தியை அவர் அந்த இரண்டு வரிகளிலே சொல்லியிருக்கிற அந்த நிலையை நினைத்து பார்க்கிற பொழுது, திருமூலருக்கு என்ன நன்றி சொல்ல போகிறோன்னு தெரியல. பதிநாடி தெளிந்த ஞான சிந்தையுள்ளே அழியராவார். அழியராதுங்கிறது அன்புடையவராக ஆதல், அழின்னா அன்பு. அவர் அமரர், அமரர்னு அவர்களுக்கு அமரர் பதவி கிடைக்கிறதுன்னார். அவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கிறதா, அமரர் பதவி. அமரர் என்று சொன்னால் அது இன்னும் வேறு பதவிகளையும் குறிக்கும். அமரர்னா தேவர்னு பொதுவாக குறிப்பிட்டாலும் கூட அது மேலே இன்னும் இருக்கக்கூடிய அபரமுத்தி பதமுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பதமுத்தி, அதுக்கு மேலே அபரமுத்தி, அதுக்கு மேலே பரமுத்தி, கீழே இருக்கிறது பதமுத்தி. பதமுத்தி என்பது தான் அந்த போஸ்ட்டு, வித்யேஸ்வரராகவோ ஆனந்த தேவராகவோ அல்லது சதாசிவராக கூட அந்த மாதிரி பதமுத்திகள். அதுக்கும் மேலே இருக்கிறது அபரமுத்தி, அதுக்கும் மேலே இருக்கிறது தான் பரமுத்தி. பரங்கிறது அப்புறங்கிறது கீழே இருக்கும், பரங்கிறது அதுக்கு மேலே. பரமுத்தி பெற்றவர்கள் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. பதமுத்தியில் இருக்கிறவர்கள், அப்புறமுத்தியில் இருக்கிறவர்கள் அவர்கள் மட்டும்தான் கீழே இறைவனுடைய பெருங்கருணையினாலே உயிர்களை எல்லாம் ஆட்படுத்த வேண்டும், உயிவிக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது இறைவனால் வருவிக்க உருகிறவர்கள் திரும்பவும் அங்கே தான் போயிடுவாங்க. அதாவது சுத்த மாயாபவனத்துக்கே போவாங்க. இங்கே பிரகிருதி மாயாபவனத்தில் இருக்காங்க. இங்கே பிரகிருதி மாயாபவனத்தில் இருக்கிறவர்கள் தெரியும். அதனால தான் நான்முகனும் திருமாலும் நான்முகனும் தேடி காணுனா தேவனை என்னுளே தேடி கண்டு கொண்டேன்கிறார். அது அவர் அப்பரசாமி சொல்லுகிறார், இவர்கள் காண முடியாத திருவடியை நாங்கள் கண்டோம்லாம் சொல்கிறது காரணம் சதாசிவ மௌனத்தை சேர்ந்தவர்களாம் கீழே. ஆக சிவபெருமானை பூசையின் பொழுது உள்ளத்திலே அறிவிலே நிலைநிறுத்தி வழிபாடு செய்கிறவர்கள் எத்தனையோ முத்திகளை பெறுவார்கள். ஆனால் எளியராய் ஈசனை நீசர் இகழில் மூணாவது சொல்லுகிறார், எளியராய் ஈசனை நீசர் இகழில் கிளி ஒன்று பூசையின் கீழதுவாமே அப்படின்னார். ஆனால்
சிவபரம் வருமுறை அறிந்து வணங்காமல் இருப்பது அறியாமே ஒரு குற்றம், சிவனையே அறிந்து கொள்ளாமல் இருப்பது குற்றம். சிவம்னு ஒரு பரம்பொருள் இருக்குன்னு தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே ஒரு குற்றம். சரி, வாய்ப்பு இல்லை தெரிஞ்சுக்கல, தெரியும் ஆனால் வணங்கிறதில்ல, அது அடுத்த குற்றம். நான் சொன்னேன் இங்கே திருவள்ளிக்கணியில் சொன்னேன் கபாலீஸ்வரர், கபாலீஸ்வரர் கோயிலில் சுவாமி வலம் வந்தாருன்னா, சாமி வலம் வந்தாருன்னா அந்த அவங்க வீட்டு கதவெல்லாம் அடைச்சிருவாங்களாம், ஜன்னல்லாம் ஜன்னல்லாம் அடைச்சிருவாங்களாம். அது ஒருத்தர்கிட்ட சொன்னார், ஜன்னல் வழியாக கூட பாத்திரக்கூடாதுன்னுட்டு அடைச்சிருவாங்களாம் அப்படின்னு சில ரொம்ப தீவிர வைணவர்கள் இருக்கிறாங்க ஐயா, அங்கே அந்த கதவெல்லாம் அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அவங்க வணங்குற திருமாலையே தவம் இருந்து வர வாங்குறார் அவர்கிட்ட போய், நீ எப்பையா இன்னொரு காலை காட்டுவேன்னு அங்கே சிதம்பரத்தில் படுத்தமணியமாக கிடக்கிறார், எழுந்திருக்காமல் இன்னும் இவங்க கதவை சாத்திக்கிறாங்க. அவங்க சொன்ன தெரியல, இந்த வண்ணச்சிரமம் தண்டபாணி சுவாமிகள் சென்னை கந்தகோட்டத்தில் வந்து சொற்பொழிவு செஞ்சிகிட்டு இருந்தார். வண்ணச்சிரம தண்டபாணி சுவாமிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு வைணவர். இந்த வைணவர்களுக்கு என்னவோ தெரில, முருகனையாவது கொஞ்சம் பிடிக்கும், சிவனைத்தான் சுத்தமாக ஆகாது. ஆனால் முருகர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமுமா இருப்பாங்க கொஞ்சம், சரி பண்ணார். ஏன்னா அது திருமாலோட மாப்பிள்ளையாம், அதனால் அது கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன பண்ணுறதுன்ட்டு. அது அவர் சில பேர் அதுலேயும் கொஞ்சம் தீவிரமாக இருப்பாங்க. வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமி மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவர் இந்த வைணவர். அவர் அவர்கிட்ட பே ஆனால் அவரை சந்திக்கணும்னு நினச்சா அவர் கோயிலுக்குள்ளே இருக்கார், வந்தார், வந்தவர் வெளியில் இருந்தார், செய்தி உள்ளே போச்சு, அவர் வெளில காத்துட்ருக்காரா அவங்கள பார்க்கணுமா அப்படின்ட்டு. நான் சொன்னேன்னு உள்ளே வர சொல்லு. அப்புறம் அவர், ஏப்பா உங்கள் திருமால் திருவிக்ரமாவதாரம் எடுத்தாரா இல்லையா? ஆமாம். எடுத்து என்னப்பா பண்ணார்? உலகத்தை அளந்தார் முதலடியில்ன்னார். ஓஹோ, முதலடியில் உலகத்தை அளந்தார், கந்தகோட்டத்தை சேர்த்து அளந்தாரா விட்டுட்டு அளந்தாரா அப்படின்னார். சேர்த்து தான் அளந்தார், அவரே வந்திருக்கிறாரு, நீ வந்தா என்ன ஐயான்னார் அவர் அப்படின்னு கேட்டாராம். அதுபோல் இந்த அது அது ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர்கள் உண்டு, அறிந்தும் வணங்காமல் இருக்கிறது கூட ஒரு குற்றம்னு சொல்லலாம். ஆனால் அதை விட பெரிய குற்றம் அறிந்து வணங்காமல் இருந்து நிந்தை செய்வது, அவர்களை நீசர்னர். அவர்களை சுவாமி சொன்னார் நீசர் என்று சொன்னார். பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் சிவநிந்தை தான். கும்பிடாமல் இருந்தால் கூட தப்பு இல்லை. சிவபெருமானுடைய சிறப்பு அம்சங்களாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை அறியாமல் அதை நாம் இகழ்ந்தால் என்ன குற்றம் என்னார், அந்த மாதிரி ஒரு நீசர் இகழ்ந்தால் என்ன ஆகும்னார், கிளி ஒன்று பூசையின் கீழது வாமேன்னார். பூசைன்னா பூனைன்னு அர்த்தம். ஒரு கிளி தானாக போய் பூனையுடைய பக்கத்தில் போய் நின்றுக்குச்சுன்னா அதோடய கதி என்ன, அதுபோல தான் ஆகும்னார். இப்போ வந்து பூனை தேடி போகலை, கிளி தான் போய் அந்த பூனைகிட்ட போய் மாட்டுது. அதுபோல் இந்த சிவநிந்தை செய்கிறவர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். இகழ்தல் ஏன், அந்த இகழ்ச்சி அது
ஆணவத்தினுடைய வடிவம். இகழ்தல் என்பதே. அதனால தான் சங்கத்தமிழர் ஒருத்தன் பாடினான், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னா. கணியன் பூங்குண்டனான்னு ஒரு புலவர், அவர் தான் பாடினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஒன்று சொன்னார், அதை சொல்ல மாட்டேங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் அவர். அவர் நிறைவு செய்கிறபடி சொல்கிறார், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னர். இதை ரெண்டுமே செய்யக்கூடாது. இகழ்தல் என்பது ஆணவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, தன்முனைப்பு, அது பெரிய குற்றம். அது சிவனை போய் வணங்கிறதுக்காக போகிறார் பிரம்மா, தினந்தான் வணங்குவார் போய். போகிற பொழுது கைலையங்கிரி மேலே போவார், கீழே கந்தகிரி இருக்குது, அங்கே தான் முருகன் இருப்பார். இவர் மேலே போகிறவர் முருகப்பெருமானி வணங்காமல் போகிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. அவர் அப்படி பார்த்துட்டு பார்க்காம போனார். இகழ்வா என்னென்னா, நாம் பார்க்க பிறந்த குழந்தை தானே அப்படின்னு, நாம் பார்க்க பிறந்த குழந்தை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனார். இந்த இகழ்வாக பார்த்துட்டு போனவுடனே தான் முருகர் வீரபாக விட்டு கூட்டு வர சொன்னார். அங்கே போகிறாரு, ஒரு பெரியவர் அவர் கூட்டு வாப்பா அப்படின்னு. அவன் போய் வீரபாகு தேவர் போய் சொன்னார், நாலு முகம் உன்னை ஆறு முகம் கூப்பிடுதுன்னா. அப்போவும் கூட வந்து நின்று வணங்கலை, அப்படியே நின்னார், அப்படியே வந்து நின்னார். தாங்கள் யார் அப்படின்னு கேட்குறார் ஒரு, நான் பிரம்மன். ஓஹோ, என்ன தொழில்? படைப்பு எம்முடைய தொழில். இதனாலே படைப்பு செய்கின்றீர்கள்? வேதங்களை கொண்டு செய்கின்றோம். வேதம் வருமோ? ஓ சொல்லுங்கள் வேதத்தை. ஓ நிறுத்து, இன்னும் சொல்லவே இல்லையே, இது இன்னும் ஆரம்பித்த பிரணவம் தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆ அதுதான், அதான் கேட்டேன். அது என்னது அது பிரணவம்? அதுக்கு என்ன பொருள்? நான் சாய்ஸில் இதை மட்டும் விட்டுட்டேன். அந்த கொஸ்டினாக பார்த்து வந்துருச்சு. என்ன பொருள்? ஆணவம் உள்ளவர்களுக்கு பிரணவ ஆற்றல் தெரியாது, அதுதான் உள்ளே இருக்கிறது. அறிவுக்கு அறிவாக இருந்து ஆற்றலை தருவது பிரணவம். இந்த பேராற்றலை அறிந்து கொள்ளாமல் தன்முனைப்பு தடுக்கும். அதனால தான் அந்த முதல்ல அந்த பூசை செய்கிற பொழுது தன்முனைப்பை தார வருத்தணும். இந்த பூசை செய்கிறதுக்கான இந்த கை கொடுத்த, கால் கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த, அதுக்கு மேலே இந்த நினைப்பை கொடுத்திய, எல்லாத்துக்கும் மேலே நினைப்பு கொடுத்தாலும் கூட இந்த பிறவியில் உன்னையே வணங்குவதற்கான அந்த உறுதியையும் அல்லவா நீ தர வேண்டும் என்று அந்த நிற்கிற நிலை. அது ரொம்ப அற்புதமாக அந்த ஒரே பாட்டில் சொல்லுகிறார், ஈசனை வணங்கியோர் திறம் அவர்கள் அடைகிறது. பதமுத்தியாக இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கிற நிலையை அடைகிறார்கள். ஆனால் அறியாமையினாலே ஆணவத்தினாலே இகழ்ந்தவர்கள் இப்படி ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதில் நாலாவது பாட்டில் ஒரு செய்தி சொல்லுகிறார், அந்த செய்தியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு குற்றத்தை செய்கிற பொழுது, இப்போ இங்கே ஒரு குற்றம் நிகழ்கிறது, நம்முடைய சட்டத்தில் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, யார் செய்தார் என்பது முக்கியமல்ல, குற்றத்திற்குரிய
தண்டனை, குற்றத்திற்குரிய தண்டனை. அப்படி தானே? ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டது, குற்றத்தை செய்தது யாருங்கிறது பார்க்கக்கூடாது. அதனால தான் நீதி தேவன் கண்களில் கருப்பு துணி கட்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். என்ன குற்றம்? அந்த குற்றத்தை தண்டனை. ஆனால் நம்முடைய சைவ நிலையிலே சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற குற்றத்திற்கான தண்டனை வேறு விதம். குற்றம் செய்ய இருக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே குற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா, யார் செய்திருக்கிறா பார்த்தாகணும். படிக்காத பாமரம் செஞ்சானா சரி ஒரு தண்டனை கொடு, படித்தவன் செஞ்சானா 10 பங்கு தண்டனை கொடு. அதுதான் சட்டம். பாமரனை காட்டிலும் கற்றவர் செய்கின்ற குற்றத்திற்கு அதிக அளவு தண்டனை. இது நம்முடைய சைவ மரபு. அதனால தான் நீங்கள் முதல்ல இந்த இது திருக்கோயில் குற்றத்தில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், தீட்சை பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் தவறு செய்தால் தீட்சையை பெற்றவர்களை தண்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்கள ஏன்னா தீட்சை சிவதீட்சை வாங்கிட்டோம், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, மற்றவர்கள் எதுவும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு யார் வருவாரா? வைரவ கடவுள் தான் தண்டனை கொடுக்குறது. அப்போ மித்த யமன் கூட வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா தீட்சை வாங்கியிருக்கிறாங்க, அவங்களை தொடக்கூடாது சட்டம். இப்போ இராணுவத்தினர் யாராவது தப்பு பண்ணால் என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? லோக்கல் கோர்ட்டில் அவர் ட்ரையல் பண்ண முடியாது, தெரியுமா? ஆமே கரெக்ட். அவங்கள நீங்கள் சாதாரண சிட்டிசன் மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு மார்ஷியல் கோர்ட் ஒரு கோர்ட் இருக்கு, அங்கே தான் போக முடியும். அது மாதிரி தாங்க இந்த தீட்சை வாங்கினவங்களை இவங்களாம் யாரும் ஒருத்தர் பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து வைரவர் கடவுள் இருக்கிறாரா, அவர் தான் வந்து தண்டிப்பாரா, அவர் தண்டிக்கிறதை பார்த்தோன்னா பேசாமல் யமங்கையிலேயே மாட்டியிருக்கலாமேன்னு தோணுமா அந்த அளவுக்கு. என்ன குற்றங்களை அறியாதவன் செய்கிறது வேற, அறிந்தவர்கள் செய்யக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறார், வேதம் படித்த வேதியர்களில் பல பேர் ஆகமங்களை தெரிந்தும் வேதங்களை தெரிந்தும் சிவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்தும் கூட சிவனை தூஷிக்கின்றவர்களாக இருந்தால், ஏனென்றால் அவர்கள் சிவனை பல்வேறு விதமாக இகழ்கின்றவர்கள். வேதத்தை படித்துவிட்டு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் செய்கின்ற தூஷணைகள் மற்றவர்கள் சிவனை வணங்குகிறவர்கள் மனதை புண்படுத்துவது போலவும் அவர்கள் உள்ளத்தை புண்படுத்துவது போலவும் அமைகின்ற காரணத்தினாலே அந்த குற்றமே பெருங்குற்றமாக கருதப்படுகிறது. அதனால் அதை சொல்லுகிறார், போகமும் மாதர் புலவியதும் நினைந்து உள்ளே ஆகமும் கலந்தங்கு உளர் ஆதலினாலே வேதியராயினும், அதான் சொல்கிறாரு, படித்தவங்கிறதுக்காக இந்த தப்பை பண்ணால் விட்டுற மாட்டாங்க. வேதத்தை படித்தவர்கள் வேதப்படி ஒழுகுதலை செய்கின்ற பொழுது சிவமே முழுமதற் பொருள் என்று சிவாகமங்களை தெரிந்து உணர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் சிவனை மறந்து வேறு வேறு தெய்வங்களை வணங்கினால் அது அவர்களுக்கு தீமையை விளைவிப்பதாக இருக்கும். ஏன் அப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், இவர்கள் வேறு வேறு தெய்வங்களை வேறு வேறு பதவிகளுக்காக, இப்போ தேவர்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலையில், ஏன் வந்து தக்ஷன் பின்னால் போனாங்க, ஏன் திருமால் போனார் தக்ஷன் பின்னாடி, ஏன் பிரம்மன் போனார் அவங்க பின்னாடி, ஏன் இந்திரன், யார் ஒருத்தர் கூட எடுத்து சொல்லலை. நீ செய்கிறது தவறாயிற்றே, அது தப்பாயிற்றே, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி, எனக்கு சிவம் இருக்கிறது அது என்னை பார்த்துக்கொள்ளும் என்றல்லவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் அத்துணை தேவர்களும் பின்னால் போயிட்டாங்களே. வீர்தனார் என்கின்ற நீதியுள் ஈசனை நினைப்பொழிவாரேட்டார்,
மற்ற தெய்வங்களுக்கும் இவனுக்கு இருக்கிற வேறுபாடை நம்மை விட இவர்களல்லவா தெளிவாக தெரிந்தவர்கள். எல்லா தெய்வங்களும் மணிமுடி கவிழ்த்திருக்கிற பொழுது இந்த தெய்வம் மட்டும்தானே சடாமுடியே மணிமுடியாக திருமுடியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு முடி தனி மணிமுடின்னு ஒன்று கிடையாது, சடாமுடி அல்லவா. எல்லா தெய்வங்களும் சந்தனமும் அகிர்பூவையும் பூசிக்கொண்டிருக்கிற பொழுது இது ஒன்றுதானே சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறது. எல்லா தெய்வங்களும் பொன்னாலும் மணியாலும் ஆனால் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பொழுது இது ஒன்றுதானே எலும்பு மாலையையும் ஆமை ஓட்டையும் பன்றி கொம்பையும் அணிந்து கொண்டிருக்கிறது. எல்லா தெய்வங்களும் பட்டு பீதாம்பரம் வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருக்கிற பொழுது இது ஒன்றுதானே தோலாடையை அணிந்து கொண்டிருக்கிறது என்று விகிருதனாய் நின்ற நீதியுள்ளனர். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் விகிருதன்னு பேர், வேறு யாருக்கும் விகிருதன்னு பேர் வர. விகிருதன் என்று சொன்னால் தாயினுடைய கருவுக்குள் செல்லாமலேயே நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த தோற்றங்களை கொள்ளக்கூடிய வல்லமை உடையவன் அர்த்தம். ஒரு பிறப்பை எடுக்கணும்னா எல்லாருமே தாய் வயிற்றுக்குள்ளே போய் வந்து தான் அந்த பிறப்பை எடுக்கணும். ஆனால் சிவன் ஒருவன் தான் நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த தோற்றத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை ஒரே ஒருத்தனுக்குத்தான் உண்டு, அவன் தான் சிவன், வேறு யாருக்கும் கிடையாது, வர முடியாது யாருக்கும். ஏன்னா அருளே அவனுடைய சக்தி, அருளே தன்னுடைய உடம்பாக பல்வேறு வடிவங்களையும் எடுப்பான். அதனால தான் அப்படி வந்து தனக்கு திருவடி தீட்சை தந்துவிட்டு போன அந்த பெருமானை நினைந்து பார்க்கிற பொழுது இவர் சொல்லுகிறார், ஐயோ ஏமாந்து போயிட்டனே, ஏமாந்துட்டனே, நீ வந்து எப்படி வருவேன்னு நினச்சேன்னா சடாமுடியோட பிறைச்சந்திரனோட கங்கையோட வருவேன்னு நினச்சேனே, நீ பாட்டுக்கு இப்படி அந்தனனாக வந்து என்னை ஏமாத்திட்டு இப்படியே அப்படின்னு நினச்சி வருந்துறார். தம்மானை அறியாத சாதியாருளரே சடை மேற்கொள் பிரயானை விடை மேற்கொள் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை எம்மான் தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மானை எரிகடில வீரட்டான துறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. ஐயோ நான் தவறாக பேசிட்டேனே சுவாமியா. விடை மேற்கொள் விகிருதன்னர், விடையில் வருவான்னு நினைக்காத, விகிருதனாக வேறு வேறு வடிவங்களை கொண்டு வந்துடுவான். இப்போ எனக்கு அப்படித்தான் வந்தான், அஞ்சு தடவை வந்தாருங்க அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு, அஞ்சு தடவை. அந்த அஞ்சு தடவையும் அவருக்கு கண்டுபிடிக்க முடியாதபடி வந்துட்டார். சரி, முதல் தடவை வந்தாரே ஒரு அந்தரனாக வந்தார், அப்புறம் ஒரு வேதியராக வந்தார், இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாரே, நமக்காவது அடுத்த தடவை பார்க்கும்போது இவரை கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு 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 வாய்ப்பாக இருந்து பிடிச்சிடணும்னு நினச்சா பார்த்து பிடிக்க முடிஞ்சது அவரால். ஒரே ஒரு தடவை தான் கிட்டக்க சந்தேகம் வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார், இன்னும் தெரியலையே இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் உஷாராயிட்டார், எங்கேயா கண்டுபிடிச்சி போட போகிறான்ட்டு. பசிக்கலையா அவனுக்கு, சாப்பாடு கொடுத்துருக்கேன், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சார், என்ன பார்த்துட்டு இருந்தா வயிறு ரொம்பமா, சாப்பிடு, உனக்காக கொண்டிருக்கிறேன் நான், உட்கார் உட்கார், இப்போ பாரு உங்களுக்கு பசிக்கும் பாருன்னாரு, கிரு கிருன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆ உட்காரு, இங்கே வர உனக்காக எலுமிச்சம்பழம் சாதம், உனக்காக புளி சாதம், உனக்காக தயிர் சாதம், உனக்காக பாரு நெய் ஒழுக ஒழுக சக்கர பொங்கல், என்ன போட்டோம், சக்கர பொங்கல் போட்டுமா, புளியோதரை போட்டுமா, என்ன போட்டோம். சாமியே தன்னுடைய கைகளினாலே எடுத்து பரிமாறினாராம், என்ன பாக்கியம் பாருங்கள் அடியார்கள், இல்லை சாமியே எடுத்து பரிமாறு, சாப்பிடு சாப்பிடு, தண்ணி சாப்பிட்டுக்கோ, இந்தா யோசனை பண்ணாத, இதென்ன இங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்திருப்பாரோ ஐயர்னு நினச்சிடாத, நல்ல சுத்தமாக மினரல் வாட்டர் ஏலக்காய் தட்டி போட்டு கொண்டு வந்துருக்கிறேன், கம கம கமனு வாசனை பாரு, எல்லாம் சுயநலம்,
தொண்டை கெட்டு போச்சுன்னா பாட்டு கெட்டு போவோமே. அதை முடிச்சவொடனே பாடினார்ல, இத்தனையாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம். முத்தனே முதல்வனே, இப்படி பாடுறதுக்கு வேணுமில்ல, தொண்டை வேணுமில்ல. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிடிகளைவாய், ஓடு நன்கலனாய் உண்பலிக்கு உழல்வானே. நீ உண்பலிக்கு உழல்கிற, ஆனால் அடியார்கள் பசிச்சா ஓடி வந்து சாப்பாடு கொடுத்துட்ற அப்படின்னார். பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய், ஓடு நன்கலனாய் உண்பலிக்கு உழல்வானே. காடதே நல்லிடமாய் கடுவிருள் நடமாடும் வேடனே குறுகாவு வெள்ளடை நீ என்றே அப்படின்னு திருக்குறுகாவூரில் பாரு. கண்டே பிடிக்க முடியாதபடி மாறு இடத்துல விருதனாக வந்து சென்று விடுகிறார். ஆனால் சிவபெருமானை வணங்கினா என்ன ஆகும்னு பயப்படுறாங்கன்னா போகம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களாம். அது சொல்லுகிற, ஏன் சிவனை விட்டு விட்டு வேறு வேறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார், போக அனுபவம் கிடைக்காது, போகம் கிடைக்காது, அந்தால் நேராக முக்திக்கே கூட்டு போடுவார், அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுனால தான் வழிபாடு செய்ய சொல்கிறார். அவர் அவர் அதெல்லாம் கொடுக்க முடியுமா, அவர் நேராக முக்தி தான் தரேங்கிறார், கொடுக்க முடியுமான்னு. சிவபெருமான் முக்தி தரக்கூடியவன்னு சொன்னால் என்ன பொருள்னா, முக்தியையே தரக்கூடியவன் மற்றதை தர முடியாதா, அதான அர்த்தம். எல்லாரும் நினைக்கிறாங்க முக்தியை மட்டும்தான் தருவார், கீழே இருக்கவும் தரு பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை அப்படிதானே சொன்னார். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை ரெண்டு சேர்த்து சுந்தரம் சாமி சொல்லுகிறார். அதனால தான் உனக்கு பொண்ணு வேணாலும் தருவான், ரெண்டு சுழி நானா. ஆமாம், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, மெய்ப்பொருளும் தருவா, பொண்ணும் தருவா மெய்ப்பொருளும் தருவான், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை. போகமும் திருவும் புணர்ப்பானை, அப்போ பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான், பொண்ணும் தருவான் மெய்ப்பொருளும் தருவான். அப்போ பொண்ணு ஒன்றும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான். இவர் நல்லதும் செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம், தீயதும் செய்வார் நல்லதும் செய்வார். உனக்கு வேணும்னா உனக்கு பொண்ணும் கொடுப்பார், இல்லை எனக்கு மெய்ப்பொருள் தான் வேணும்னாலும் மெய்ப்பொருளும் தருவார், பொண்ணும் தருவார் மெய்ப்பொருளும் தருவார். அப்போ ரெண்டும் தரக்கூடியவர் தானே. இந்த தண்டாபூபிகா நியாயம்னு ஒன்று இருக்குது, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுமா? அபூப் அப்படின்னா பணியாரம்னு அர்த்தம், அபூபம்னா பணியாரம், தண்டாபூபிகா நியாயம்னு பேர். அது என்ன அப்படின்னா, இந்த பூனை வந்து இந்த பணியாரத்தை சாப்பிட்ருங்கிறதுக்காக இந்த பணியாரத்தை எடுத்து ஒரு அந்த துணியில் கட்டி ஒரு பெரிய கழி, அந்த கழி உச்சியில் கட்டி தொங்க விட்டுறது. இந்த பூனை அந்த கழி உச்சியில் இது இருக்கிற அந்த இதை எப்படி சாப்பிடும், கழியில் கட்டி தொங்க விட்டது அப்படிங்கிறதே. அது ஒரு பூனை என்ன பண்ணிச்சா, அந்த கழியையே முழுங்கிருச்சான். என்னையா ஒரு பூனை, அது பார்த்தியா கழியே முழுங்கிருச்சியா அப்படின்னா நம்மால் உடனே கேட்குறான். அப்போ பணியாரத்தை முழுங்குமா அது, ஏ கழியே முழுங்குன்னா. வாத்தியார் சொன்னார், பசங்களை பார்த்தே உலகமே ரொம்ப கெட்டுப்போச்சுரா, அநியாயமாயிடுச்சு, நாடு ரொம்ப கெட்டுப்போச்சுரா, இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுதுரா அப்படின்னார். ஒரு பையன் எழுந்து கேட்டான், அன்றைக்கி லீவ் விடுவாங்களா சார் ஸ்கூலுக்குன்னா. அவங்க அவளை அவளுக்கு அது கழியே முழுங்குதே, பணியாரத்தை முழுங்கு, அது கேட்குமா, அது கேட்கணுமா, இது ஒரு கேள்வியா? ஏயா அவர் முக்தியாக தருவார்னு சொன்னால் அவர் எனக்கு செல்வம்லாம் கொடுப்பாரான்னு கேட்குறது எப்படி இருக்குன்னார். அதுவே தருவார்னா அப்புறம் இது என்ன சின்ன சமாச்சாரம், அதைத்தான் சொல்லுகிறார். முக்தி யாராலையும் தர முடியாதுயா, அதை இவர் தரார், வேற ஒருத்தராலையும் முக்தி தர முடியாது.
அதை போய் கேட்டேன்னா என்னன்னு கேட்போம் அந்த கடவுள் அப்படின்னு என்னும். முக்திங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த நிலையில் தான் முக்தி, முக்தி வேறுபடும். அந்த நிலையில் இப்போ 24 தத்துவத்தை கடந்து 25வது தத்துவமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தம், அந்த புருஷ தத்துவம் புருஷோத்தமன் அவரை சென்று அடைகிற அதுதான் முக்தி அப்படின்னு, அந்த தத்துவத்தில் அதுதான் முக்தி. முடிஞ்சு போச்சு. இப்போ உலகாயுதர்கள்னு சொல்லுகிறார்கள் முக்தி, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு இதுதான் முக்தின்றான். என்னத்தை சொல்கிறது அவங்க, அவங்க அதான் சொல்கிறான் முக்தி உலகாய், நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நல்லா இந்த உலக இன்பத்தெல்லாம் அனுபவி, யாரெல்லாம் எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ ஏமாத்திரு, அடுத்த பிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் பார்த்தா இதெல்லாம் நீ என்னென்னலாம் அக்கிரமம் செய்ய முடியுமோ செய், ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று நீ, ஆனால் மாட்டிக்காமல் செய், அவ்வளோதான். இதுதான் செய்யாதேன்னு சொல்லலை, செய்ய மாட்டிக்காமல் செய், அவ்வளோதான். இது இன்னும் தத்துவம், அதில் இன்னும் பிரமாதமான தத்துவம். உலக மக்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டவங்க, இன்னொரு சைடு இன்னும் மாட்டிக்காதவங்க. இது அவ்வளோ நியாயப்படுத்தலாம். எல்லோரும் தப்பு செய்கிறானா, எல்லோரும் தப்பு செய்கிறான், அது ரெண்டே விதம்தான், ஒன்று மாட்டிக்கிட்டவன் இன்னொன்று மாட்டிக்காதல்ல, இன்னும் மாட்டிக்காதவன். ஆக இதை தெளிவுபடுத்துகிறார் இந்த பாடலை சொல்லுகிற பொழுது, போகமும் மாதர் புலவியதும், அதில் என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த போகத்தை அனுபவிப்பதிலும் மாதர் புலவியதும் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், சிவபெருமான் காமதகனம் செய்தவன் அங்கே அவனை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் இவர்களெல்லாம் ரிஃபைன் ஆகணும். அதனாலே வேறு வேறு தெய்வங்களை பற்றி கொண்டு அந்தந்த தெய்வங்களை திருப்திப்படுத்துகிற வகையில் அந்தந்த கடவுளிற்கு உரிய பூஜையை செய்து அந்தந்த கடவுளர் வழங்குகின்ற அந்த வரங்களையும் அவற்றையுமே முடிந்த நிலையாக கொண்டு அங்கேயே சுற்றித் திரிகின்ற அவர்கள் பாமரர்களாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் வேதியர்கள் வேதங்களை உணர்ந்தவர்கள். இப்போ தாரகாவனத்து முனிவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் சொன்னார்கள் எல்லாவற்றையும் வேள்வியினாலே சாதிக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வேள்வி செஞ்சால் கிடச்சிரும் உனக்கு. செஞ்சாங்களே, வேள்வி செஞ்சு தான் யானை வந்தது, வேள்வி செஞ்சு தான் பாம்பு வந்தது, வேள்வி செஞ்சு தான் மான் வந்தது, எல்லாம் வந்து. ஆனால் அவையெல்லாம் கர்மம், அவைகளெல்லாம் எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறதோ அதற்கான ஒரு வினையை ஏற்படுத்தி அந்த வினையினாலே ஒரு பயனை ஏற்படுத்தி அந்த பயன் அனுபவித்து முடிந்த பிறகு மீண்டும் அந்த வினை பயனாலே பிறப்பை தருகின்றவை. அதனாலே சொல்லுகிறார் இந்த ஈசனை படித்தவர்கள் அறிந்தவர்கள் தவறாக பேசுவது மிகுந்த பாவமாக முடியும். நினைப்பொழிவாரேனார், நன்றாக தெரியும் சிவமே முழுமுதற் பொருள் பரம்பொருள் என்று தெரியும், அப்படி தெரிந்தும் அந்த தவறை செய்தால் அவர்கள் நரகத்தில் சென்றல்லவா நிற்பார்கள். எனவே வேதங்களும் ஆகமங்களும் சுட்டி காட்ட முடியாத நிலையிலே நிற்கின்ற பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த சிவபரம்பொருளை அறிந்து கொள்வது என்பது பல்வேறு பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் பயனாக, அதனால தான் இந்த புண்ணியம் எப்படி வரும்னா அபுத்திபூர்வ புண்ணியம் புத்திபூர்வ புண்ணியம் ஸ்டேஜே எப்படின்னா அறியாமல் செஞ்சுற புண்ணியம், அதனால் என்னாகும், அறியாமல் செய்கிற புண்ணியத்தினாலே கொஞ்சம் நல்லதெல்லாம் வரும், அதனால் புத்திபூர்வமாக புண்ணியம் செய்கிறது. அப்புறமா உபாய சரியை உபாய கிரியை உபாய யோகம் செய்கிறது, அதுக்கப்புறமா உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் செய்கிறது. இப்படி செய்து மேலே போகிற பொழுது தான் சத்தினி பாதம் இருவனை உப்பு மலபரி பாகம் இருவனை உப்பெல்லாம் வந்து சேரும். இது கொஞ்சம் ரிவர்ஸில் வரும். நான் சொல்கிறது இருவனை உப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம்னு இப்படி வர்றதுக்கு பதிலாக சத்தினி பாதம் மலபரி பாகம் அப்புறம் இருவனை உப்பு. இந்த இருவனை உப்புங்கிறது அந்த இப்படி இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். அப்போ நமக்கு தெளிவாக தெரிகிற செய்தி, சிவனை வணங்குவதும் சிவனை உணர்வதும் சிவ வழிபாடு செய்வதும் நமக்கு முன்னை பிறவிகளில் தொடர்பு ஏற்பட்டு வந்த ஒரு பெரும்பேறு. அந்த பெரும்பேற்றினாலே நாம் சிவனை வணங்குகிறதை செய்தால் மட்டும் போதாது,
சிவனந்தை செய்கிறவர்களோடு இணக்கம் கொள்ளாமல் இருத்தலும் வேண்டும். அந்த நிலையிலே சிவனந்தை செய்கின்றவர்கள் மிகப்பெரிய குற்றத்திற்கு ஆளாகிறார்கள். சிவபரம் பொருளின் தனித்தன்மையை அறியாமல் அவரையும் சிறு தெய்வம் என்று நினைந்து அவரால் உலக போகங்களை தர முடியாது என்று கருதி அவனை இகழ்ந்து பேசுகிறவர்கள் பெரும் தீமைக்கு உள்ளாகிறார்கள். சிவனையே நினைந்து அவனையே வணங்கி அவனையே அறிந்து அவன் புகழ் பாடி தன்முனைப்பற்று நாம் எல்லா நலன்களையும் பெறுவோமாக என்று இந்த சிவனந்தை கூடாமை என்கிற பகுதியில் நம்முடைய திருமூல தேவநாயனார் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இதை நிறைவு செய்து நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் இந்த அற்புதமான ஞான விழுவியங்கள் நிகழ்வதற்கு உறுதுணையாக விளங்கிய கமல விநாயகர் சத்சங்கத்திற்கும் புரசை திருநீர் கழகத்திற்கும் குறிப்பாக எங்கள் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களாகி உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகள் நீங்களெல்லாம் ரொம்ப பேர் பெற்றவர்கள், ரொம்ப புண்ணிய ஆன்மாக்கள் நீங்கள்லாம். நீங்கள் அத்தனை பேரும் கூடுகிற இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. உங்களுடைய அத்தனை பேருடைய சிந்தனைகளும் தூய்மையுடையதாக விளங்குகிறது. எனவே உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் நான் அடியேன் விழுந்து விழுந்து வணங்கி மகிழ்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் சிவபெருமானால் வாழ்த்து பெற்றவர்கள். உங்களை வேண்டும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய